ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்மால் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பிஸ்னஸ்க்கான தேவை எப்போதுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் இந்த பிஸ்னஸ்க்கான டிமாண்டும் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். அதிகமாக இந்த பிஸ்னஸ் பற்றி வெளியில் தெரியாது. அதனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஈஸியாகவே அதிக லாபம் சம்பாதிக்க முடியும். லைஃப் லாங் இந்த பிஸ்னஸ்க்கான தேவை இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த பிஸ்னஸ் யார் வேணாலும் பண்ணலாம். நம்ம பெருசாக குவாலிஃபைடாக இருக்கணுன்ற அவசியமும் இல்லை. இந்த வீடியோவில் ரா மெட்டீரியல் எங்கே வாங்கலாம், மிஷின் எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம், அதோட ப்ராசஸ், அப்புறம் இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீடைல்ஸ் எல்லாம் ரொம்பவே கிளியராக சொல்லியிருக்கோம். அதிக சேல்ஸ் கிடைக்க சூப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி என்ன பிஸ்னஸ்ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஷேர் பண்ணுற எல்லா பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோஸும் பார்க்க நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ்னு ஃபோல்டர் இருக்கும், அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஈஸியாக அதிக ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணக்கூடிய காட்டன் பேக் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பிஸ்னஸ்க்கு நம்ம எதுவுமே மேனுஃபேக்சரிங் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ரா மெட்டீரியல் ஒரு பிளேஸில் வாங்கி நம்ம பிரிண்ட் மட்டும் போட்டு சேல்ஸ்க்கு சென்ட் பண்ணலாம். இந்த பிஸ்னஸ் யாருக்கு அதிகமாக யூஸ் ஆகும்னு பார்த்தோம்னா, நார்மலாக மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ், என்கேஜ்மெண்ட்லாம் காட்டன் பேக்கில் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் பிரிண்ட் பண்ணி தேங்காய் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு கொடுப்பாங்க, அப்புறம் மரக்கண்ணெல்லாம் வச்சும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி யூசேஜுக்கு ஃபங்க்ஷனுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் டெக்ஸ்டைல் ஷாப்பில் காட்டன் பேக் அதிக அளவில் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களோட பிராண்ட் நேம் பிரிண்ட் பண்ணி சேலுக்கு நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஃப்ரூட் ஷாப்லாம் காட்டன் பேக்ஸ் அதிக அளவில் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் மேரேஜ் ஃபங்க்ஷன், பார்ட்டிஸ்ட்டாக ஆர்டர்ஸ் எடுக்கிறதா இருக்கணும். மற்ற ஒர்க்கெல்லாம் சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எதனால் இப்படி சொல்கிறேன்னா, மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர்டர் எடுத்து பண்ணுறப்ப அதிக ப்ராஃபிட் ஈஸியாகவே ஒரே நேரத்தில் நமக்கு கிடச்சிரும். அடுத்ததாக நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ண ரா மெட்டீரியல் எங்கே வாங்கலாம், மிஷினை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ரா மெட்டீரியல் நமக்கு தமிழ்நாட்டில் திருப்பூர் கோயம்புத்தூர்ல எல்லாம் காட்டன் பேக்ஸ் ஹோல்சேல் ப்ரைஸில் சேல் பண்ணுறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நமக்கு தேவையான சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம காட்டன் பேக் ஈஸியாகவே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நம்ம ப்ரைஸ் கம்மி பண்ணியும் வாங்கிக்கலாம். நம்ம காட்டன் பேக்கில் பிரிண்ட் பண்ண மிஷின் 130,000 ரூபாயிலேருந்தே கிடைக்கும். நமக்கு மிஷின் இந்தியா மார்ட் வெப்சைட்லேயே மிஷினுக்கான நிறையா செல்லர்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி நம்ம மிஷின் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த மிஷினோட ப்ராசஸ் பார்த்தோம்னா பிரிண்டிங் மட்டும்தான் பண்ணணும். இந்த பிஸ்னஸில் அது மட்டும்தான் ஒர்க்காகவும் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு, மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்க ஆர்டர்ஸ் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். உங்களோட வேலை என்னென்னா, நீங்கள் பேக் சைஸ் என்னென்னு கேட்டுக்கணும். பேக் கலர் ஒயிட்டா இல்லை மிக்சடு கலரா இல்லை எல்லோ கலரான்னு மட்டும் கேட்டுக்கணும். கஸ்டமரோட நீடுக்கு ஏற்ற மாதிரி காட்டன் பேக் ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம வாங்கிக்கலாம். அப்புறம் கஸ்டமர் கொடுக்குற ஃபேமிலி டீட்டெயிலை கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி வச்சுட்டு மிஷினில் காட்டன் பேக் செட் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் கொடுத்தோம்னா போதும். இதே போல் ஒரு பேக்காக நம்ம மேனுவல் மிஷினில் பிரிண்ட் ஆனோன்னா சேஞ்ச் பண்ணிகிட்டே வரணும். இவ்வளோதான் ப்ராசஸாகவே இருக்கும். இந்த பிஸ்னஸ்க்கு மிஷின் ஆப்ரேட் பண்ண ஒரு மிஷினுக்கு 2 பேர் தேவைப்படும். 1 பர்சன் காட்டன் பேக்கை மிஷினில் வைக்கணும், 1 பர்சன் பிரிண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த பிஸ்னஸோட ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா, நம்ம மிஷின் பர்ச்சேஸ் பண்ணுற ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்டாக 130,000 ரூபாய் வரும். அப்புறம் ரா மெட்டீரியல் கஸ்டமரோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி 30,000 ரூபாய்க்கு வாங்கி ஸ்டாக்கும் வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுனால இபி காஸ்ட் மந்த்லி ஆவரேஜாக 10,000 ரூபாய் வரைக்கும் வரும். அப்புறம் நீங்கள் ஒரு மிஷினுக்கு 2 ஒர்க்கர் போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு மந்த்லி சேலரியாக 20,000 ரூபாய் வரைக்கும் வந்துடும். ஸோ டோட்டலாக மிஷின் காஸ்ட் இல்லாமல் மந்த்லி எக்ஸ்பென்ஸாக 60,000 ரூபாய் வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் மட்டுமே நமக்கு ஆகிடும். நம்ம இதில் எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்கலான்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு 2,000 பேக் ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த பேக்கோட சைஸுக்கும் பிரிண்டிங் வேர்ட்ஸுக்கும் ஏற்ற மாதிரி ப்ராஃபிட் வேரி ஆகும். இருந்தாலும் 1,000 பேக்குக்கே ஆவரேஜாக 4,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். நம்ம ஒரு கஸ்டமர்கிட்டே 2,000 பேக் ஆர்டர் வந்துச்சுன்னா அவங்கள்ட்ட மட்டுமே 8,000 ரூபாய் தோராயமாக நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிரும். இதே போல் மாதத்துக்கு 15 ஆர்டர் எடுத்திங்கன்னா போதும், ஈஸியாகவே 100,000 மேலே 1 மாதத்துலேயே இந்த ப்ராசஸ் மட்டுமே பண்ணி நம்ம சம்பாதிச்சிக்க முடியும். இதே போல் நீங்கள் டெக்ஸ்டைல் ஷாப்ஸுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு எல்லாம் காட்டன் பேக் சேல் பண்ணலாம். அதெல்லாம் நீங்கள் ஆர்டர்ஸ் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த ப்ராசஸ்லேயும் 10 ஷாப்பில் ஆர்டர் எடுத்துக்கிட்டு 1 ஷாப்புக்கு 2,000 பேக் வீதம் மாதம் ஆர்டர் எடுத்தாலே போதும். அந்த ப்ராசஸ்லேயும் மாதம் 1,00,000 ரூபாய் ஈஸியாகவே சம்பாதிச்சிடலாம். ஸோ தோராயமாக 2 ப்ராசஸும் சேர்த்து 2,00,000 ரூபாய் வரைக்கும் நம்ம சம்பாதிக்கலாம். அதுக்கு மேலேயும் நீங்கள் போடுற எஃபர்ட்டை பேஸ் பண்ணி இந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட் கிடைக்கும். அதிகமான அளவில் நமக்கு சேல்ஸ் கிடைக்க எப்படியெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஆர்டர் எடுக்க நீங்கள் கல்யாண மண்டப ஓனர்ஸ், ஸ்டூடியோ ஓனர்ஸை காண்டாக்ட் பண்ணி அவங்க மூலியமாக உங்களுக்கு ஆர்டர் எடுத்து கொடுத்தாங்கன்னா கமிஷன் தரதா பேசிக்கோங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வர கஸ்டமரை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதே போல் காட்டன் கேண்டி ஸ்டால் போடுறவங்க, ஐஸ்கிரீம் ஸ்டால் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போடுறவங்களெல்லாம் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கெல்லாம் காண்டாக்ட்ஸ் நிறையாவே இருக்கும், ஈஸியாக நம்ம ஆர்டர்ஸ் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பேப்பர் ஆடு, லோக்கல் டிவி ஆட்லாம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இன்விடேஷன் பிரிண்டிங் ப்ரெஸ்லையும் சொல்லி வச்சுக்கலாம். மெயினாக இன்விடேஷன் ப்ரெஸ்ஸில் நிறையா என்கொயரி வரும், ஸோ அவங்க மூலியமாக ஆர்டர்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் டெக்ஸ்டைல் ஷாப்பு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல எல்லாம் ஆர்டர் எடுக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 5 டிஸ்ட்ரிக்டில் எல்லா டெக்ஸ்டைல் ஷாப்ஸு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கெல்லாம் டைரெக்டாக மீட் பண்ணி உங்களோட பெஸ்ட்டு ப்ரைஸையும்
குவாலிட்டியும் உங்களோட பேக்கு குவாலிட்டியும் ஷோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு 10 ஆர்டரை விட அதிகமாகவே நமக்கு ஆர்டர்ஸ் கிடச்சிரும். இதே போல் இந்த பிஸ்னஸில் ஏகப்பட்ட வேஸ்ட்ல நம்ம ஆர்டர் எடுத்து சுலபமாக சம்பாதிக்க முடியும். இந்த வீடியோவில் சொல்லிக்க விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் எதுவும் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவல்.